என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் ராம். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி இனியவை என்ற நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எல்லாருக்குமே வந்து யங்காகவே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வந்து கடவுளுடைய நியதி என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகிறப்ப தோல் சுருக்கம் வரும், சில ஏஜிங் சைன்ஸ் வந்து ஃபேஸில் வரும். அதனால் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி ஒரு லுக் இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பட் நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றி கொடுக்க முடியும். ஸோ பழைய மாதிரி நம்ம யூத்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் பண்ணி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஏஜிங் சயின்ஸ் ஃபேஸில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா வயசாகுதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு புரியவே புரியாது, நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி தான் ஃபேஸ் இருக்குது, பட் ஆனால் ஏன் ஃபேஸ் வந்து ஒரு டல்லாக இருக்குது, ஒரு பொலிவு இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி வயசான மாதிரி லுக் வருது, என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ண தெரியாது. சரி, ஏஜிங் சயின்ஸ் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு யூத்ஃபுல் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை கமுத்தி வச்ச மாதிரி இருக்கணும். அப்படின்னா இங்கே பெருசாக இருக்கணும், இப்படி போக 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 குறையணும் உள்ள. இதுதான் யூத்ஃபுல் ஃபேஸ்ன்னு சொல்கிறது. இதில் என்ன ஆகும், மூணு ரவுண்ட் சொல்லுவோம் பேசிக்காக. இது வெளி ரவுண்டு, கண்ணை சுற்றி இருக்கிற ஒரு ரவுண்டு, வாயை சுற்றி இருக்கிறது மூணாவது ரவுண்டு. அப்படின்னா என்னென்னா, இந்த ரவுண்ட்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப்ட் ஆகக்கூடாது. ஒரு மேடு பள்ளமாக குழி விழுந்த மாதிரியோ இல்லை ஒரு இடத்துல உள்ளே போன மாதிரியோ இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வயசான லுக் வரும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு இங்கே உள்ளே போயிருக்கும், எனக்குமே மைல்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே போயிருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இது தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ட்ரையாங்கிள் வந்து மேலே பெருசாகவும் கீழே இப்படி வர வேண்டிய ட்ரையாங்கிள் கீழே பெருசாகவும் மேலே நேரவும் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சயின்ஸ் ஆஃப் ஏஜிங். பேசிக்காக இது கீழே இறங்குறதுனால இந்த பேஸ் இங்கே வந்துடும், இப்படி போயிடும். ஸோ இதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நான் சர்ஜிக்கலாக ஒன்று, சர்ஜிக்கலாக ஒன்று. நான் சர்ஜிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்லர் முன்னாடி ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தேன், ஃபில்லர் நோஸில் எப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபில்லர் யூஸ் பண்ணுறோமோ. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் ஃபேட்டை, உங்கள் டம்மிலிருந்தோ உங்கள் தையில இருந்தோ ஃபேட்டை எடுத்து நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ண முடியும். இது ஆல்மோஸ்ட் பெர்மனெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குற ஃபேட் ஃபுல்லாக அப்படியே இருக்காது, கொஞ்சம் பாடி அப்சர்வ் பண்ணிக்கும், ஒரு 30-40% அப்சர்வ் பண்ணிக்கும், மீதியை வந்து அப்படியே வச்சுக்கும். ஸோ அதனால் ஃபேட்டுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஃபேட்டில் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறப்ப ஸ்கின்னோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபேட் ஆர் ஃபில்லர் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வால்யூம் கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது. பொட்டாக்ஸுங்கிறது என்ன பண்ணுன்னா, மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த இப்போ சே எக்ஸாம்பிள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் ரிங்கிள் வருது அப்படின்னா, அரௌண்ட் ஐ ரிங்கிள் வருது அப்படின்னா, அந்த பொட்டாக்ஸ் போடுறப்ப அந்த ரிங்கிள்ஸ்க்கு வந்து கம்மியாயிரும். ஃபோர்ஹெட்டில் மேலே பார்க்குறப்ப ஃபோர்ஹெட்டில் ரிங்கிள் வருது அப்படின்னா அதுக்கும் பொட்டாக்ஸ் போடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ரௌன் பண்ணுறோம், இந்த இடத்துல ரிங்கிள் வருது அப்படின்னா அதுக்கும் நம்ம பொட்டாக்ஸ் கொடுத்து சரி பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ரிங்கிள்ஸையும் ரிங்கிள்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த வால்யூமை சரி பண்ணுறதுக்கும் இந்த பொட்டாக்ஸ் ஃபில்லர் இன்ஜெக்ஷன் போட்டாவே நிறைய விஷயங்கள்லாம் ரிவர்ட் பண்ணலாம். சார், நான் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனையும் ஃபில்லர் இன்ஜெக்ஷனையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் வந்து இது விட்டுட்டோம்னா ரொம்ப மோசமாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷம் போட்டுட்ருக்கீங்க தொடர்ந்து, ஏன்னா பொட்டாக்ஸ் எஃபெக்ட் 4 மாதம்தான் இருக்கும், 4-5 மாதம்தான் இருக்கும். ஃபில்லர் எஃபெக்ட் ஒரு 9 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் தான் இருக்கும். சரி, எனக்கு தெரியும் நிறைய 10 வருஷம் போடுறவங்க, 15 வருஷம் போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்க ஒரு சில டைம் போடாமல் விட்டால் கூட அவங்க அந்த 20-15 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ பழைய மாதிரி வந்து அப்படியே சேக் ஆகி அப்படிலாம் ஆகவே ஆகாது, ஏன்னா ஸ்கின் அப்படியே பிடிச்சி அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து பழைய மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ இதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த இடம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்குமே இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா இது உள்ளே போயிடும். அவங்களுக்கு என்ன சார், எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு ஓவர் லுக் வர மாட்டேங்குது. எஸ்பெஷலி ஆக்ட்ரஸஸ் நிறைய கேட்பாங்க, அவங்க ஓவர் லுக் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மெசிட்டர் இன்ஜெக்ஷன், மெசிட்டருங்கிற ஒரு மசில் இங்கே இருக்குது, அந்த மசிலில் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா இது உள்ளே போயிடும். ஸோ அப்போ என்னாகும், இந்த ஓவல் ஃபேஸ் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு சின் ரூப்பாக இருக்குன்னு சொன்னேன், இந்த சின்னுக்கு நம்ம வந்து ஃபில்லர் போட்டோம்னாலும் சில டைம் இந்த ஜா லைன் சரியாக தெரியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஜா லைன் தெரியறதுக்காகவும் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு டிப் மாதிரி ஆகிருக்கும், சின் இப்படி இருக்குது, ஜா இப்படி வருது, நடுவில் ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகும், அதுக்கு ஃபில்லர் போட்டாலும் நம்ம ஜா லைன் டெஃபினேஷன் நல்லாயிருக்கும். சில டைம் என்ன பண்ணுவோம், இந்த ஆங்கிளில் ஜா லைன் நல்லா நமக்கு தெரியல அப்படின்னா, அந்த தாடையோடைய அந்த கண்டினியூட்டி தெரியல அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பொட்டாக்ஸ் கொடுத்தோம்னா நெஃபர்டிட்டி லிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த நெஃபர்டிட்டிங்கிற அந்த இஜிப்சியன் குயின் மாதிரி இந்த ஆங்கிள் வேணுங்கிறதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா இது நல்ல ஆங்கிள் நல்லா டிஃபைண்டாக வரும். ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சர்ஜரியே இல்லாமல் நம்ம பண்ண முடியும், சும்மா நான் சர்ஜிக்கலாக. பட் இதெல்லாம் டெம்பரரியாக இருந்தாலும்
உங்களுக்கு ஒரு 4 மாதம் போட்டாக்ஸ் 4 மாதமும் ஃபில்லர் 9 மந்த்ஸும் வரும், 9 மந்த்ஸ் டு 1 இயரும் வரும். ஸோ நிறைய நம்ம நான் சர்ஜிக்கலாக என்னென்ன பண்ணலாங்கிறது இந்த வாரம் பார்த்தோம். மற்றும் ஒரு இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.